Hi students, in the video we will CBSE class 9 max la circles lesson odaya introduction dhaan paakaporom. So circle abindrathu vandu pathinga abina nama oru day to day life la kadandu varra oru plane figure dhaan vandu pathinga oru circle abin sollalam. So circle odaya shape vandu nama enga enga use pandrom abindrathukana examples vandu pathinga book la kuduthirukanga parunga. Wheel, clock, keyring, button, bangle, coins. So idu ellathilume vandu pathina nama circular shape vandu nama paakrom day to day life la, okay va? So and the circle na enna adala enna enna parts irukku adala enna enna la nama therinjikalam. So adha pathina adoda properties. So idu ellame vandu nama indha video la detail la paakaporom. So first or circle na enna appdinu or definition paathiralam. So ipa nalla kavuninga ஒரு பாயிண்ட்ட வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஒரு பாயிண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோ இங்க இருந்து d அப்படிங்கற ஒரு டிஸ்டன்ஸ், ஓகேவா? இங்க இருந்து d அப்படிங்கற ஒரு டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்ட சுத்தி இந்த d ன்ற டிஸ்டன்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு பாயிண்ட் வச்சிட்டே வந்தா அப்படினா எனக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப்புக்கு நான் என்ன பேர் வைக்கலாம் அப்படினா சர்க்கிள்ஸ், ஓகேவா? சோ அந்த பாயிண்ட்ட சுத்தி நான் d ன்ற distance na or point vachikite vanna appadina and the all collection of this point, okay, from a fixed point in the point vandu fixed the distance um fixed. So na and the point ellathey na connect panna appadina enakku vandu or circle kadaikum, okay, or fixed point vachi or fixed distance la na and the fixed point la சுத்தி நான் என்ன பண்ணுறேன் அந்த ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டே வந்தேன் அப்படின்னா ஃபைனலி ஐ கெட் ஏ சர்க்கிள், ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு பேர் வந்து சென்டர் ஆஃப் எ சர்க்கிள், ஓகேவா? அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு பேர் வந்து சென்டர் ஆஃப் எ சர்க்கிள். அதே மாதிரி அந்த ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டிஸ்டன்ஸ் நான் எந்த டிஸ்டன்ஸை வந்து நான் ரொட்டேட் பண்ணுறனும், ஓகேங்களா? எந்த டிஸ்டன்ஸை நான் மார்க் பண்ணிகிட்டே வரணும் அந்த ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், ஓகேவா? ஸோ இந்த சர்க்கிளுக்கு எனி திங் ஏதாச்சும் ஒரு உள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லுவாங்க. வெளியில் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த சர்க்கிளுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஆன் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே ஏன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏ இஸ் இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். இப்போ நான் இங்கே பின்னு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா பின்றது எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். ஏ வந்து இன்டீரியரில் இருக்குது, பி வந்து எக்ஸ்டீரியரில் இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கார்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிளில் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு இந்த சர்க்கிள் மேலே இருக்கிற நான் ரெண்டு பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி வேணால் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்டு, ஓகேவா? ஒரு சர்க்கிளில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த சர்க்கிளுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்டு, ஓகேவா? இஃப் ஐ கனெக்ட் டூ பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள் நேம் ஆஃப் தட் லைன் செக்மெண்ட் இஸ் கார்ட், ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்கிளில் நான் எவ்வளோ கார்டு வரையலாம் அப்படின்னா இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் ஐ கேன் ஏபிள் டு ட்ரா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கார்டு வரையலாம், ஓகேங்களா? நிறைய ஆங்கிளில் நிறைய கார்ட்ஸ் வந்து என்னால் ட்ரா பண்ண முடியும். ஆனால் இதில் நமக்கு நிறைய கார்டு வரையும் போது அந்த கார்டுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவும் இருக்குது சின்னதாகவும் இருக்குது, ஓகேவா? கொஞ்சம் லென்த் அதிகமாகவும் இருக்குது, லென்த் கம்மியாகவும் இருக்குது. ஸோ ஐ கேன் ஏபிள் டு ட்ரா என் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் லென்த்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்டு வரையலாம். ஆனால் என்னால் வந்து இந்த சர்க்கிள் வழியாக ஒரு பெரிய கார்டு வரையணும் அப்படின்னா நான் அது வந்து எது வழியாக வரையணும் அப்படின்னா சென்டர் வழியாக வரையணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை வந்து சென்டர் வழியாக ஒரு கார்டு வரைஞ்சேன் அப்படின்னா அதுதான் வந்து லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் த சர்க்கிள், ஓகேங்களா? ஸோ நான் அந்த சென்டரை தவிர சென்டர் வழியாக போகாமல் நான் ஒரு கார்டு வரைஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சென்டர் வழியாக போகிற கார்டை விட அந்த கார்டோடைய லென்த் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நான் இங்கே ஒரு கார்டு வரைகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார்டு லென்த்தை விட இந்த கார்டு லென்த் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதுவே நான் இங்கேருந்து சென்டர் வழியாக போகிற மாதிரி ஒரு கார்டு வரைகிறேன் அப்படின்னா இதுவும் வந்து என்னது லாங்கஸ்ட் கார்டு தான். ஸோ அப்போ ஒரு சர்க்கிளில் நம்ம வரைகிற லாங்கஸ்ட் கார்டு வந்து எது அப்படின்னா அந்த கார்டு வந்து சென்டர் வழியாக போகிற கார்டு தான், ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த லாங்கஸ்ட் கார்டுக்கு பேர் என்ன அப்படின்னா டயாமீட்டர், ஓகேங்களா?
So diameter, ஒரு circle வழியாக draw பண்ணுற longest chord, அதாவது center வழியாக draw பண்ணுற chord, அதுதான் longest chord, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா diameter, ஓகேங்களா. இப்போ ஒரு சர்க்கிளில் டயாமீட்டருக்கும் ரேடியஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன ரிலேஷன்? ஸோ இப்போ இதுதான் வந்து டயாமி, இதுதான் வந்து சென்டர்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் சர்க்கிளோடைய ரேடியஸ் அப்படின்னா, இப்போ நான் ரெண்டு பக்கமும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் நான் ரெண்டு ரேடியஸ் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ சென்டர் வழியாக ஒரு கார்டு வரைகிறேன். ஸோ இதுதானே டயாமீட்டர். ஒரு டயாமீட்டரில் எத்தனை ரேடியஸ் இருக்கும் அப்படின்னா ரெண்டு ரேடியஸ் இருக்கும். ஒரு டயாமீட்டரில் ரெண்டு ரேடியஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, டயாமீட்டர் ஈஸ்குவல் டு 2 times ரேடியஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகேங்களா. டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 times ரேடியஸ். அப்படி இல்லைனா ரேடியஸை எப்படி சொல்லலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயாமீட்டரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை 2. டயாமீட்டரை நீங்கள் 2 ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ். டயாமீட்டரை 2 ஸ்ப்ளிட் பண்ணால் அதில் வந்து ஒரு பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ், ஓகேங்களா. ஸோ இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, சர்க்கிள்னால் என்ன, சர்க்கிளில் சென்டர்னால் என்ன, ரேடியஸ்னால் என்ன. ரேடியஸ்ன்றது ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ், ஓகேங்களா. சென்டர்ன்றது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். சர்க்கிள்னா என்ன, கார்ட்னா என்ன, ஒரு சர்க்கிளில் ட்ரா பண்ணுற லாங்கஸ்ட் கார்டு என்ன, ஒரு சர்க்கிளில் டயாமீட்டருக்கும் ரேடியஸ்க்கும் என்ன ரிலேஷன். ஸோ இதெல்லாமே நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போது நல்லா கவனிங்க, இப்போது ஒரு சர்க்கிளிலேருந்து இப்போ நான் இந்த போர்ஷனை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன், ஓகேங்களா. இந்த சர்க்கிளிலேருந்து நான் இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த போர்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் வந்து ஆர்க், ஓகேங்களா. இந்த பிக்யூ அந்த போர்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்க், ஓகே. இப்போ நான் இங்கே ஒரு பேர் கொடுக்குறேன், இப்போ நான் இதுக்கு பேர் வந்து எக்ஸ்ன்னு கொடுக்குறேன், இப்போ இதுக்கு பேர் வந்து ஒய்ன்னு கொடுக்குறேன். அப்போ இந்த பிஎக்ஸ்கியூவுக்கு நான் ஆர்க்குன்னு பேர் வைக்கிறேன். அப்போ பிஒய்கியூ என்ன அப்படின்னா அதுவும் ஆர்க்கு தான். பிஒய்கியூ என்ன, அதுவும் ஆர்க்கு தான். சரி, இதை எப்படி நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இந்த ரெண்டு ஆர்க்கையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? ஆர்க் பிஒய்கியூ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஆர்க். ஏன் அதுக்கு பேர் மேஜர் ஆர்க், ஏன்னா இதோடைய லென்த், இந்த ஆர்க்கோடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து மேஜர் ஆர்க். இதுவே இங்கே கீழே இருக்குது பாருங்கள், ஆர்க் பிஎக்ஸ்கியூ, இது வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மைனர் ஆர்க், ஓகேங்களா. மேஜர் ஆர்க்னா என்ன, மைனர் ஆர்க்னா என்ன அப்படின்றதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்னா என்ன, ஒரு சர்க்கிளில் செக்மெண்ட்னா என்ன. ஸோ செக்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிளில் நான் அந்த மாதிரி ஒரு கார்டு வரைகிறேன். இப்போ அந்த கார்டு வரையும் போது எனக்கு இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும், ஓகேவா. இப்போ நான் ஒரு சர்க்கிளில் கார்டு வரைஞ்சேன் அப்படின்னா அந்த சர்க்கிள் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். இது ஒரு போர்ஷனாக ஸ்ப்ளிட் ஆகிடும், இது ஒரு போர்ஷனாக ஸ்ப்ளிட் ஆகிடும், ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு போர்ஷனுக்கும் பேர் என்ன அப்படின்னா செக்மெண்ட், ஓகேங்களா. ஸோ இதுவும் செக்மெண்ட் தான், இதுவும் செக்மெண்ட் தான். எப்படி நாம் ஆர்க்கை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணமோ அதே மாதிரி இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் செக்மெண்ட், இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மைனர் செக்மெண்ட், ஓகேவா. ஒரு ஒரு சர்க்கிளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கார்டு வரைஞ்சி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் செக்மெண்ட். நல்லா கவனிக்கணும், இதுக்கப்புறம் நம்ம செக்டார்னு ஒன்று படிக்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு தெரியணும். ஸோ செக்மெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரு சர்க்கிளில் ஒரு சர்க்கிளில் ஒரு கார்டு வரைஞ்சி அதை அந்த சர்க்கிளை நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா அதில் மேலே இருக்கிற போர்ஷன் அந்த ஏரியா வந்து மேஜர் செக்மெண்ட், அதாவது பெரிய நிறைய இருக்கிற செக்மெண்ட். மேஜர்னு சொன்னேன், மேஜர் போர்ஷன் ஆஃப் த செக்மெண்ட் வந்து மேஜர் செக்மெண்ட், சின்ன போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மைனர் செக்மெண்ட், ஓகேங்களா. ஸோ மேஜர் செக்மெண்ட்னா என்ன, மைனர் செக்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ செக்டார்னா என்ன, இப்போ இது 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 இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செக்டார்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சர்க்கிளில் இப்போ நான் அங்கே ஒரு ரெண்டு ரேடியஸ் வரைகிறேன், ஓகேவா. அந்த ரெண்டு ரேடியஸ் வரைஞ்சிட்டு ஒரு சர்க்கிளில் நான் ரெண்டு ரேடியஸ் வரைஞ்சிட்டு இந்த ரெண்டு ரேடியஸ் அந்த வரைஞ்சிட்டு இப்போ நான் இந்த போர்ஷனை நான் கட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா செக்டார், ஓகே. செக்டார் ஆஃப் எ சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு சர்க்கிளில் இந்த மாதிரி வந்து நான் ரெண்டு ரேடியஸ் வரைஞ்சிட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து செக்டார். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்ட்டுக்கும் செக்டாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்துக்கோங்க. செக்மெண்ட்ன்றது நம்ம தனியாக ஒரு கார்டு வரைஞ்சி அது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறது, பட் ஆனால் செக்டார்ன்றது சென்டர்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகேங்களா? சென்டர்லேருந்து என்ன பண்ணுறோம், ரெண்டு ரேடியஸ் டிஸ்டன்ஸில் நம்ம கட் பண்ணி எடுக்கிறது தான் செக்டார். ஓகேங்களா? அப்போ இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேரும் செக்டார் தான். ஓகேங்களா? இதுக்கு பேரும் செக்டார் தான், ஆனால் இதுக்கு பேர் வந்து மேஜர் செக்டார், இது வந்து பார்த்திங்கன்னா மைனர் செக்டார். சின்ன போர்ஷன் வந்து மைனர் செக்டார், பெரிய போர்ஷன் வந்து மேஜர் செக்டார். ஓகேங்களா? செக்டாருக்கும் செக்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? செக்டார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேடியஸ்லேருந்து ரெண்டு லைன் நம்ம ட்ரா பண்ணி இதை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதுதான் செக்டார் ஆஃப் இயர் சர்க்கிள். இதுவே செக்மெண்ட்ன்றது இந்த மாதிரி ஒரு கார்டு வரைஞ்சி இதை நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதுதான் வந்து செக்மெண்ட் ஆஃப் இயர் சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இது வந்து செக்டார், இது செக்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் ஒரு அந்த சர்க்குலர் சாப்டரில் பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இதை எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கில் டெஃபினேஷன்ஸ் இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் ஒரு டைம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் 8.1 எக்ஸசைஸ் 10.1 முன்னாடி இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இன்ட்ரொடக்ஷன்லேருந்து 10.1 முன்னாடி வரைக்கும் ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.